மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறை. பாரம்பரிய உணவு முறைன்னு சொல்லக்கூடிய சிறுதானியங்களை வச்சு நம்ம சமைச்ச ஒரு உணவு முறை. இது எல்லாருக்கும் பிரதானமாக செய்ய தெரிஞ்ச ஒன்று தான். இதை நான் வந்து நம்மளோட சேனலில் இன்றைக்கி நான் போடணும்னு நான் நினச்சிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு அடை, கேழ்வரகு முருங்கைக்கீரையெல்லாம் சேர்த்து அடை செய்கிறதுங்க. நிறைய பேர் வந்து நிறைய விதத்தில் செய்வாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, வெங்காயம், முருங்கைக்கீரை எல்லாத்தையும் வதக்கி செய்வாங்க. நம்ம வதக்க மாட்டோம், நம்ம எல்லாமே பச்சையாக போட்டு அதுக்கப்புறம் அடையாக சுடுறதுனால நம்ம எல்லாமே பச்சையாக போட்டுறோம். ஓகே, இதில் வந்து என்ன சிறப்பு, நம்ம சேனலில் இதை போடுறோம்னா இதில் நம்ம சேனலில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இதை பற்றின விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ராகி மாவு பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை விவசாயிக்கிட்டேருந்து வாங்கினது, தருமபுரி மாவட்டம் தம்பி சரவணன் அவர்கள்ட்டேருந்து வாங்கிறது, மானாவாரியில் விளைஞ்ச ராகிங்க, நல்ல அருமையான சுவை கொண்ட ஒரு ராகி இது. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வயல்லேருந்து எடுத்த, நம்ம நிலத்துலேருந்து எடுத்த முருங்கைக்கீரை, இதில் வந்து சேர்க்க போகிற எண்ணெய் நல்லெண்ணெய், நம்ம வயலில் விளைஞ்ச எள்ளுலேருந்து எடுத்த நல்லெண்ணெய், மற்றபடி சோம்பு, சீரகம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இவ்வளோ தாங்க நம்ம செய்ய போகிறது. இதற்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, பச்சை வெங்காயம், காஞ்ச மிளகாய், பூண்டு சேர்த்து அரைச்சி, உப்பு வச்சு அரைச்ச ஒரு நல்ல பச்சை வெங்காய சட்னின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது, செரிமானத்தன்மைக்கு நல்லது, குடற்புழு நீக்கத்துக்கு நல்லது, நல்லாயிருக்கும் உடம்புக்கு. சரி, இதை பற்றி நான் ஃபஸ்ட்டு, இது என்ன நமக்கு பண்ணுது, இது யாரெல்லாம் சாப்பிட்லாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ற விஷயத்த நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நம்மளுடைய பாரம்பரிய இயற்கை உணவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. இதில் ஆனால் ரெண்டே ரெண்டு விஷயம் அடங்கியிருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னோர்கள் ஏன் பாரம்பரியமாக வந்து மாப்பிள சம்பா அரிசி, சீரக சம்பா அரிசி, ஆத்தூர் கிச்சிலி சம்பா, இலுப்பப்பூ சம்பா அப்படின்னு தேடி தேடி ஏன் சாப்பிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க செஞ்ச வேலைக்கு உண்டான, அந்த உழைப்புக்கு உண்டான சோர்வு தன்மை தட்டா நிலையில் அந்த வந்து ஊக்கமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு உணவுகளை வந்து அவங்க விரும்பி தேடி சாப்பிட்டு அதுக்குண்டான மூலத்தெல்லாம் கொண்டு போயிட்டு வந்து அவங்க நிலத்தில் வந்து உழைப்பாக கொட்டினாங்க. அப்போனா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த சாப்பாடுகள்லாம் சாப்பிட்டா நல்லா உழைக்கணும். நல்லா உழைக்கிறவங்க தயவுசெய்து இந்த மாதிரி சாப்பாடுகள்லாம் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு தூங்கணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து சாப்பிடாதீங்க. நல்லா உழைப்பு இருக்கக்கூடிய காலத்தில் இந்த மாதிரி உணவுகள்லாம் சாப்பிடுங்க. ஏன்னா அளவு மிகையினும் குறையினும் நோய் செய்யும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயந்தான். அது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். தேனாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டால் தான் நல்லது. அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டால் திகட்டி நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வந்து நம்ம நாவில் எப்படி வந்து எச்சில் தன்மையை சுரக்கிறதே வந்து உமிழ்நீர் சுரக்கிறதே நிறுத்தி வைக்குமோ அந்த மாதிரியான விஷயம் எல்லாத்துலேயும் இருக்குது. அதனால் பாரம்பரிய உணவை சமைக்கும் போதும் சாப்பிடும் போதும் உழைப்பை தயவு செய்து மனசில் வச்சுட்டு சாப்பிடுங்க. ஏன்னா பாரம்பரிய உணவுன்றதே உழைப்புக்காக உருவாக்கப்பட்ட உணவே தவிர நம் முன்னோர்களால் சாப்பிட்டுட்டு சும்மா உட்காந்துருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட உணவு கண்டிப்பாக கிடையாது. இதை அப்படி உட்காந்துருந்தோம்னா இன்றைக்கி சாப்பிட்ற நூடுல்ஸை விட மிக கொடுமையான ஒரு உணவாக மாறிடும். அந்த அளவுக்கு இதில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது, மாவுச்சத்து, புரதச்சத்து, நார்ச்சத்து எல்லாம் அடங்கியிருக்கு. அதனால் உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பாரம்பரிய உணவு எடுத்துக்கும் போது. பொதுவாக மனிதனின் உடலுக்கு உழைப்பே மூலதனம். அதுவும் நம்ம பாரம்பரிய உணவு எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உழைப்பு மட்டுமே மூலதனம்ன்றதை வந்து நம்ம மனசில் எப்பயுமே வச்சுக்கலாங்க. சரி, இப்போ நம்ம இதை வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முதல்ல இதுக்கு வந்து வெங்காயம் நறுக்கிக்கலாங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் தான் மிக அருமையாக இருக்கும். லாக்டவுன் சுச்சுவேஷன்றதுனால நம்ம இப்போதைக்கு வந்து பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்குறோம். பட் சின்ன வெங்காயத்தோட தன்மையே வந்து அது தனி சிறப்பு தான். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் எங்கிட்ட அரிசி வாங்குறதுக்குன்ட்டு நிறைய பேர் நண்பர்கள் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொள்வாங்க. அதில் நான் நிறைய பேர்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு, நிறைய பேர் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வாங்குங்க, சாப்பிடுங்க, நல்ல விஷயம், விவசாயிக்கும் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியம், மக்களுக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியம். அதே சமயம் நான் திருப்பியும் திருப்பியும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், உணவு, பாரம்பரிய உணவு என்பது உழைப்பை மூலதனமாக கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமே தவிர சாப்பிட்டுட்டு உறங்குறதுக்கு உண்டான ஒரு பொருள் அல்லைங்க. அந்த மாதிரி சூழலில் தயவு செய்து சாப்பிடாதீங்க. ஆனால் நிறையா பேர் வந்து கேட்குறாங்க, இந்த சாப்பாடு சாப்பிட்டா நல்லதுங்களாமே, மாப்பிள்ளை சாம்பா கஞ்சி குடித்தா நல்லதுங்களாமே அப்படின்றாங்க. எல்லாமே நல்லதுங்க. பாரம்பரிய உணவில் கெட்டதுன்னு ஒன்றுமே கிடையாது. பாவக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது தான், பரங்கிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது தான், கோதுமையில் செஞ்ச அல்வா எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது தான்.
பட் அந்த நல்லது எப்போ நமக்கு வந்து உடம்புக்கு வந்து நல்ல சுக்ரோஸாகவும் குளுக்கோஸாகவும் மாறுது, என்றைக்கு நமக்கு வந்து நல்ல பித்தத்தன்மையை வந்து கொண்டு வந்து செரிமானத்தை கொண்டு வருது அப்படின்னு கேட்கும்போது உழைப்பு மட்டும்தாங்க அதுக்கு மூலதனம், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ அளவு கம்மியாக சாப்பிட்றாலும் சரி, எவ்வளோ அளவு ஜாஸ்தியாக சாப்பிட்றாலும் சரி, உழைப்பு மட்டுமே மூலதனம். அதனால தான் நம்ம ஆளுங்க அந்த காலத்தில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே காலங்காத்தால் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஒரு டம்ளர் 2 டம்ளர் நீச்சு தண்ணியை குடிச்சிட்டு குனிஞ்சு நிமிடுற வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காலை உணவாக வந்து ஏதாவது திட உணவு திட ஆகாரத்தை எடுத்துக்கிட்டு கஞ்சியோ கேப்பையோ கூழையோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போய் மேலோட்டமான வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இது அப்பயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உணவுக்கு தகுந்த மாதிரி பகுமானத்துக்கு உண்டான வேலைகளை வந்து அவங்களே பிரித்தாங்க. இப்போ நம்ம அப்படி கிடையாதுங்க, பைக்கில் உதைக்கிற வேலை கூட கிடையாது, எல்லாம் செல்ஃப் ஸ்டார்ட் வந்துருச்சு. அதுக்காக நம்ம வந்து மற்ற வேலையெல்லாம் செய்யறதுக்கு லாகி இல்லாத ஆளுன்னு நம்ம யாருமே நம்மளை நினச்சிக்க முடியாது. இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் முடியாதவங்களாம் இருந்துச்சு வாக்கிங் போயிட்டுருக்குறாங்க. பட் அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாக்கிங்ன்றது பற்றி ஒரு விஷயம் நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் பேசணுங்க நம்ம மக்கள்கிட்ட. வாக்கிங்ன்றது வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க, மக்களாக வந்து வாங்கி கொண்ட ஒரு நவீன சாபம்னு சொல்லலாம். ஏன்னா மிக்சியை கொண்டு வந்துட்டோம், அம்மிக்கல்ல தொலைச்சிட்டோம், கிரைண்டரை கொண்டு வந்துட்டோம், ஆட்டாங்கல்ல தொலைச்சிட்டோம், இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்து நம்மளோட பாரம்பரியத்தை தொலைச்சிட்டு இன்றைக்கி நம்ம நவீன உடையை போட்டுக்கிட்டு நம்ம ஊர் சுற்றுற மாதிரி இன்றைக்கி நம்ம வாக்கிங் போயிட்டுருக்கோம். அவ்வளோதான் விஷயம். என்னென்னு கேட்டிங்கன்னா, அட்லீஸ்ட் இந்த காலத்தில் மக்களுக்கு வந்து வாக்கிங் போகிறதுக்கு உண்டான அளவுக்காவது உடல்நிலை வந்து நல்லா இருக்குது, அவங்களுக்கு அந்த மனதைரியத்தை கொடுக்குதுன்ற விஷயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு கொண்டேன். இதில் பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு வாக்கிங் போகிறதுக்காவது இந்த காலத்தில் நேரம் இருக்குது, காலையில் ஒரு 1/2 மணி நேரமோ 1/4 மணி நேரமோ 1 மணி நேரமோ அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தாங்க. அவ்வளோ ஒரு நவீன உலகமாக மாறியும் நமக்கு வாக்கிங் போகிறது கூட நேரம் இல்லாத அளவுக்கு நம்ம வந்து இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்க. நம்ம உலகத்தில் இன்றைக்கி அந்தளவுக்கு நம்மளுடைய தன்மை வந்து நம்மளை மாற்றிடுச்சு. ஓகே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். நம்ம நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம், முருங்கை கீரை, அதேமாரி எப்போ நான் வந்து இந்த மாதிரி உணவுகளை என் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தாலும் கண்டிப்பாக அந்த உணவில் வந்து கருவேப்பிலை இருக்கும். அதனால் கருவேப்பிலை செரிமானத்தன்மையை தூண்டக்கூடிய சோம்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடலை சீராக வைத்திருக்க உதவும் சீரகம், இவ்வளோதாங்க. கொஞ்சமாக கல் உப்பு எடுத்துக்கிறோம். இவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இது கூட தேவையான அளவு நீர் சேர்த்து நல்லா பூரி சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை அடையாக போட்டுடலாம். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு நல்லா திடமாக பிசைஞ்சு நம்ம கோதுமை மாவு நிற்கிற மாதிரி ஒரு கோர்வையாக நிற்காதுங்க. அது ஓரளவு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்க வந்துட்டான். இதில் வந்து 2 விதமாக செய்யலாங்க. எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்படி எடுத்து கிள்ளி கிள்ளி ராகி பக்கோடா போட்டுக்கலாம். அடையாக சுட்டு சாப்பிட்ணும்னு நினைக்கிறவங்களுக்கு அடையாக சுட்டு தரலாம். அப்படிதாங்க,
ஸோ இது இப்படி நேரடியாக வச்சு கல்லில் வச்சு தட்டுறதுக்கு அனுபவம் இருக்கிறவங்க அப்படி தட்டிடுங்க. அப்படி இல்லைன்னா வாழை இலை இல்லைன்னா பூவரசன் இலையில் வச்சு தட்டுவாங்க. இப்போ மக்கள் எல்லாமே வந்து இந்த கவர்லலாம் வச்சு தட்டுறாங்க, அந்த மாதிரி வச்சு தட்டிக்குவாங்க. ஒரு இந்த அடை வந்து நிதானமாக வேகணும், பச்சையாக சாப்பிடக்கூடாது, லூஸ் மோஷன் ஆயிரும் குழந்தைங்களுக்கு. நல்லா வேக விட்டு எடுங்க. இதாங்க நம்ம சுட்ட அடை, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை வெங்காய சட்னி. இதில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பச்சை வெங்காயம், காஞ்ச மிளகா, பூண்டு, உப்பு, அந்த காரம் கம்மியாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து நல்ல நல்லெண்ணெய் இதில் சேர்த்துருக்கேன். இவ்வளோதான். நம்ம பதிவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தாங்க, பாரம்பரிய உணவுக்கு பாரம்பரிய உணவு செரிப்பதற்கு உழைப்பு மட்டுமே மூலதனம். ஜெலோசிலோ அந்த மருந்து இந்த மருந்து அது இதெல்லாம் மூலதனம் கிடையாது. அதனால் எல்லாரும் இந்த உணவை சாப்பிட்லாம், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். பாரம்பரிய உணவை வந்து நம்ம கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுவோம், நம்ம ஆரோக்கியத்தை வந்து நல்லபடியாக வச்சுக்குவோம். நன்றி, வணக்கம் மக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் எங்கள் பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் indianheritager.com மற்றும் indianheritager.org ஆகிய இரண்டு வெப்சைட்டிலையும் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.